जनार्दनन திமுக சார்பில் ஆர் எஸ் பாரதி பரந்தாமன் அதிமுகவில் ஓபிஎஸ் அணியில் கோவை செல்வராஜ் எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பொள்ளாச்சி ஜெயராமன் உட்பட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதி 17 வயதுடைய அனைவரும் தங்களின் பெயரை தேர்தல் ஆணைய பட்டியலில் இணைத்துக் கொள்ள 4 முறை முகாம் நடத்துவதை தேமுதிக சார்பில் வரவேற்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு இன்றைய அனைத்து கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் சார்பிலே ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துடைய நோக்கம் வாக்காளர் அடையாள அட்டையில் ஆதார் எண்ணை இணைப்பது குறித்து ஆலோசனை கூட்டத்தை நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்திலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக 17 வயது முடிந்த பிறகு நம்மளை இணைத்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்குது. உண்மையிலே தேமுதிக சார்பிலே நாங்கள் அதை வரவேற்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த கள்ள ஓட்டு தடுப்பதற்கு ஆதார் அட்டை இணைப்பதற்கு நல்லது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு கூட்டம் நடைபெற்றது. ஆனால் மீண்டும் அந்த 11 ஆவணத்தை இருந்தால் ஓட்டு போடலாம் என்று வச்சிருக்கிறாங்க, அது தவறான கருத்து. மீண்டும் யாராக இருந்தாலும் ஆதார் அட்டனை இருந்தால்தான் வாக்களிப்பதற்கு உரிமை இருக்கிறது என்ற கட்டாய சூழ்நிலையை தேர்தல் ஆணையம் கொண்டு வர வேண்டும். இப்போ தேர்தல் நடக்கின்ற போதெல்லாம் பூத் ஸ்லிப்பு அரசாங்க அதிகாரி மூலமாக பூத் ஸ்லிப் தராங்க, அதிலே தவறு நடக்கிறது. ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் பூத் ஸ்லிப்பை கொடுக்கின்றார்கள், மற்ற கட்சிக்கு கொடுப்பதில்லை என்று சொன்னோம். இதை போர்ப்பதற்கு அரசு அதிகாரிகளை தவிர்த்து விட்டு ஒரு கல்லூரி மாணவர்களையோ அல்லது பொது நிறுவனங்களையோ ஒரு தயார்படுத்தி அவர்களுடைய கான்டாக்ட் கொடுத்து இந்த பூத் ஸ்லிப்பை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று தேமுதிக சார்பில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம்.